ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கம்பு தோசை மாவு எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கம்புனா என்னன்னு பார்த்துடலாம். கம்புங்கிறது ஒரு சிறுதானிய வகை, மிகவும் குளிர்ச்சியான தானியம்ங்க இது. அதனால் கம்பு தானியத்தை இந்த சம்மர் சீசனில் நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கம்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான கம்பு இருக்குது, ஒன்று நாட்டுக்கம்பு, இன்னொன்று வீரியக்கம்பு. நாட்டுக்கம்புங்கிறது நம்ம கொஞ்சம் நிறைய நமக்கு வேலை கொடுக்கும், அதாவது நம்ம க்ளீன் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது அதில். அதனால் நீங்கள் வந்துட்டு கடையில் வாங்கும்போது வீரிய கம்புன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கம்பு தோசைக்கான மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு கிலோ கம்பு எடுத்திருக்கேங்க. இது வந்து 200 படி, இதில் 5 அழகு கம்பு எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் நைட்டு தோசை சுட போகிறீங்க அப்படின்னா காலையிலேயே நீங்கள் மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. எப்படி நம்ம தோசை மாவு அரைப்போம், இட்லி தோசை மாவு அரைப்போம்ல, அதே மாதிரி தான் அரைக்கணும். புளிக்க வச்ச பிறகு நம்ம தோசை சுட்டோன்னா நமக்கு வாசமாக இருக்கும், நல்லா தோசையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 8 மணி நேரம் ஊற போடணும் கம்பு, அப்போ தான் நல்லா அரைப்படும். கம்பு வந்து நீங்கள் 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம அரைக்கும் போது நல்லா அரைப்படும். அடுத்து நம்ம உளுந்துக்கான மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 1 கிலோ கம்புக்கு 150 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். 150 கிராம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு அதை ஊற வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம அரிசிக்கான மெஷர்மெண்ட் பார்க்கலாம். அரிசி வந்து நீங்கள் இட்லி அரிசி எடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி கூட எடுத்துக்கலாம். இது வந்து 400 கிராம் அரிசி நான் எடுத்திருக்கேன். 3 நல்லா ஊறிடுச்சு. கம்பு மட்டும் 8 மணி நேரத்துக்கு ஊற வைங்க. அரிசி உளுத்தம்பருப்பு நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போ நம்ம எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல கம்பு மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க தனியாக. இட்லி தோசை மாவு அரைக்கிற மாதிரியே தான் அரைக்கணும். லேசாக தண்ணி விட்டு விட்டு நல்லா மையை அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. நம்ம எப்படி அரிசி அரைப்போம் இட்லி தோசை மாவுக்கு, அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து உளுத்தம்பருப்பு தனியாக போட்டுக்கோங்க, அதுலேயே அரிசியும் போட்டு அதையும் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. கம்பு மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு பாருங்கள். இந்த பதத்தில் அரைச்சி தனியாக வழித்து வச்சுக்கோங்க. அடுத்து உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஓட விட்டுருங்க. அடுத்து அரிசியை சேர்த்து அதுவும் வழித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக வழித்து எடுத்தாச்சு. உப்பு போட்டு மூடி போட்டுருங்க. மாவு நல்லா புளிச்சதும் நம்ம தோசை சுட்டுக்கலாம். புளித்ததுக்கப்புறம் தோசை சுட்டிங்கன்னா கம்போட வாசம் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு தோசை சுட்டு காட்டுறேன் பாருங்கள். எப்போவுமே ஒரே மாதிரியான தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா, அப்போ கண்டிப்பாக இந்த கம்பு தோசை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் தோசை. நம்ம நார்மலாக எப்படி இட்லி தோசை மாவு அரைப்போமோ அதே மாதிரி தான் அரைக்கணும். ஏன்னா நம்ம கம்பு வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான். இந்த கம்பு தோசைக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, எல்லா சட்னியும் சூட் ஆகும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கம்பு தோசை மாவு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். வர வீடியோஸ் சந்தோஷமாக பாருங்கள்.